வலிமை படம் பார்த்துட்டு படம் சூப்பராக இருக்கு, அஜித் சார்க்காக கண்டிப்பாக பார்க்கலான்னு ஃபேக்காக செலிப்ரேட் பண்ண போறியா, இல்லை படம் உண்மையிலேயே நல்லா இல்லைன்னு ஒத்துக்கிட்டு கடந்து போய் அடுத்த படத்துக்கு ரெடியாக போறியா? வீடியோட தம்ப்னெயில் மட்டுமே பார்த்துட்டு இவன் ஏதாவது திட்டணுமேன்னு மட்டும் நினச்சி உள்ளே வந்தவங்கலாம் கொஞ்சம் பொறுமையாக ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆக்டர் அஜித் வேஸ்டட் இன் லாஸ்ட் 10 இயர்ஸ்னு போட்டிருக்க. லாஸ்ட் 10 இயர்ஸில் எங்கள் தலை எத்தனை ஹிட் கொடுத்துருக்காரு தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் நாங்கள் இப்போ அஜித் சாரோட கரியரையோ இல்லை அவரோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனையோ பற்றி பேச போகிறதில்ல. இந்த வீடியோவில் லாஸ்ட் 10 இயர்ஸாக அஜித் சாரோட சாய்ஸ் ஆஃப் மூவிஸ், இந்த அஜித் சார் மாதிரி ஒரு நல்ல ஆக்டர் நிறைய டிரெக்டர்ஸ் எப்படி வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படி பேசுகிறப்ப விஜய் சாரோடையோ இல்லை சூர்யா சாரோடையோ சில இடத்துல கம்பேர் பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கெலாம் கோச்சுக்காதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த சேனல் அட்மின்ஸில் ஒருத்தன் அஜித் சார் ஃபேனு, இன்னொருத்தன் நிறைய பேரோட ஃபேனு. ஸோ இந்த வீடியோவில் யாரையும் சொம்படிக்க போகிறது இல்லை, லிட்ரலாக புலம்ப போகிறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? உனக்கு வேலை இல்லை தெரியுது எனக்கு. முன்னாடி காலத்துலலாம் பெரிய ஹீரோஸ் பெரிய டிரெக்டர்ஸ் கூட மட்டும்தான் படம் பண்ணுவாங்க. லாஸ்ட் டெக்கேட்ல தான் பெரிய ஹீரோஸும் புது டிரெக்டர்ஸோட படம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஏன்னா சோகால் பெரிய டிரெக்டர்ஸ் எல்லாமே கிரிஞ்சு பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்ட்டு. இப்போ இந்த புதுசாக வந்த டிரெக்டருக்கு பெரிய ஹீரோ படம் கிடைச்ச உடனே இப்போ நம்மளும் போய் கிரிஞ்சு பண்ணணுமா இல்லை நம்ம ஸ்டைலில் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. ஒருவேளை நம்ம எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணால் இந்த பெரிய ஹீரோ கோபமாகிடுவாரோ இல்லை அவர்கிட்டே கேட்டு பார்ப்போமா, சரி எதுக்கு வம்பு நம்ம வழக்கம் போல் கிரிஞ்சு பண்ணிடுவோம் அப்படின்னு நினைப்பாங்க போல. அப்படி நினச்சதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு வேற ஒன்று தோணும், ஒருவேளை நம்ம கிரிஞ்சும் பண்ணிட்டா ஏண்டா இதுக்கு முன்னாடி மட்டும் நல்ல படம் எடுத்த எங்கள் தலைவனுக்கு மட்டும்தான் மொக்க படம் எடுக்கிறியா அப்படின்னு ஃபேன்ஸ் கேட்டுருவாங்களோன்னு நினச்சி அவங்க கிட்டே இருக்கிற ஒரிஜினலான ஸ்க்ரீன் பிளேல கிரிஞ்சுன்ற சோடாவை அளவுக்கு அதிகமாக மிக்ஸ் பண்ணி நம்மளாம் மட்டையாக்குறானுங்க. இதான் நடக்குது. இப்போ அஜித் சார் எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் 10 இயர்ஸில் ஒன்று போலீஸு ஆர் ஒரு பெரிய ஏஜெண்ட்டாக நடிக்கிறாரு, இல்லை கேங்ஸ்டர் ஆர் கிராமத்தில் கேங்ஸ்டர் மாதிரி சுற்றுற பெரிய கைன்ற மாதிரி படங்கள்லாம் நடிக்கிறாரு. இதை தவிர நேர்கொண்ட பறவையில் ஒரு லாயராக நடித்தாரே தவிர வேற டிஃப்ரெண்டான ரோல் எதுவுமே பண்ணலை. இதுக்கெல்லாம் ஆரம்ப புள்ளி என்னன்னா பில்லான்ற படத்தில் ஒரு கேங்ஸ்டர் பயங்கரமான ஹிட் கொடுத்துருப்பாரு. ஸோ அஜித் சார் கிட்ட கேங்ஸ்டர் ஸ்கிரிப்டை மட்டும் எடுத்துகிட்டு போனால் ஓகே சொல்லிடுவார், படம் பண்ணிடலாம் நிறைய டிரெக்டர்ஸ் நினச்சி போகிறாங்க. அண்ட் ஆரம்பம் நடித்து ஹிட் கொடுத்தாரு. ஸோ மிலிட்ரி காப்பார சீக்ரெட் ஏஜென்ட் மாதிரி கதையை எடுத்துகிட்டு போனால் ஓகே சொல்லிடுவார், படம் பண்ணிடலாம் நினச்சி நிறைய டிரெக்டர்ஸ் நினச்சி போயிட்டு இருக்கானுங்க. இவரை வச்சு மங்காத்தன் ஒரு ஹிட் கொடுத்தாரு, அதை மாதிரி ஒரு கதையை தூக்கிட்டு வரானான்னு பாரு. அஜித் சார் ஒரே மாதிரி கேரக்டர்ஸ் அண்ட் ஒரே ஆளுங்க கூட ஒர்க் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினச்சி அவரோட வேலையை ஈஸி ஆக்கிட்டாரு. பட் அவரோட கரியர் ரொம்ப கஷ்டமாகிருச்சு. இப்போ அப்படியே அவரோட கண்டெம்பரரியான விஜய் சாரை பார்த்துக்கிட்டிங்கன்னா அட்லி கூட நடித்த 3 படங்கள்லையும் 3 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் 3 டிஃப்ரெண்ட்டான கதைக்களம், அந்த படங்கள்லாம் நல்லா இருக்கு இல்லை முக்கையா இருக்கு அது வேற விஷயம். பட் அடுத்தடுத்த படமாச்சும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும், கொஞ்சமாச்சும் ஒர்க் பண்ண புதுசா இருக்கணும்னு நினைக்கிறாருல, அதை தான் அஜித் சாரும் பண்ணணும்னு ஒரு தீவிரமான அஜித் சார் ஃபேனா நானும் ஆசைப்படுறேன். இப்போ விஜய் சார் துப்பாக்கின்னு ஒரு படத்துல மிலிட்ரி மேனா ஒரு ரோல் பண்ணாரு, பிக்கஸ்ட் பிளாக் பஸ்டர் ஆச்சு. அதுக்காண்டி அடுத்தடுத்து ஆஃபீஸர் ரோலா பண்ணாரு, தலைவான ஒரு கேங்ஸ்டர் படம் பயங்கரமான ஃப்ளாப் ஆச்சு, அதுக்காக அடுத்து கேங்ஸ்டர் ரோல் பண்ணாமையா இருந்தாரு, பிகில ரவுடி கேரக்டர் தானே பண்ணாரு, கடைசியில் பிகில போய் உதாரணமாக சொல்ல வச்சிட்டிங்களேடா. அண்ட் மாஸ்டர்லலாம் யாருமே எதிர்பார்க்காத மாதிரி காலேஜ் ப்ரொஃபஸராக நடித்தார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு படத்துக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டான கதைக்களம் அண்ட் கேரக்டர்ஸை சூஸ் பண்ணி நடித்தது தான் விஜய் சார் பண்ண மிகப்பெரிய நல்ல விஷயம். அதே தான் அஜித் சாரும் பண்ண வேண்டிய மிகப்பெரிய நல்ல விஷயம். டே டிரெக்டர் சிவாலா அஜித் சார் உடம்ப குறைக்க வச்சு நிறைய புதுசாக காட்டினால் தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், விவேகம் படத்தில் அஜித் சாரே நிறைய கஷ்டப்பட்டார், நிறைய புதுசாக ட்ரை பண்ணாங்க அதெல்லாம் ஓகே தான். பட் டிரெக்டர்ஸ் ஆக்டர்ஸை ஃபிசிக்கலாக எஃபர்ட் போடுற மாதிரி ரெக்வஸ்ட் மட்டும் வைக்காம ஆக்டர்ஸோட ஈகோவை டெஸ்ட் பண்ணுற மாதிரியும் அண்ட் அவங்க ஸ்டார்டோமை டெஸ்ட் பண்ணுற மாதிரியும் ரெக்வஸ்ட் வைக்கணும். என்ன சொல்ல வரேன்னா இப்போ சூர்யா சார் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோ கிட்ட, ஐ மீன் சவுத் இந்தியாவில் ஃபுல்லாக பெரிய மார்க்கெட் வச்சிருக்க ஹீரோ கிட்ட 2 டிரெக்டர்ஸ் ஃபைட் சீன்ஸ் இல்லாத மாஸ் எலமெண்ட்ஸ் இல்லாத படத்தில் நீங்கள் நடிக்கணும் அப்படின்னு ரெக்வஸ்ட் வச்சிருந்தாங்க. அதை ஏற்றுக்கிட்ட சூர்யா சார் அடுத்தடுத்து 2 சிம்பிளான டிராமா த்ரில்லர் படங்களில் நடித்தார், அது அவருக்கு மிகப்பெரிய பேரை வாங்கி கொடுத்துச்சு அவர் நடித்த கமர்ஷியல் படங்களை விட. அதே மாதிரி விஜய் சார் கிட்டே உங்களை விட மாசான வில்லன் இருக்கிற படத்தில் நீங்கள் நடிக்கணுன்ற ரெக்வஸ்ட்டை லோகேஷ் கனகராஜ் வச்சார், அது ஏற்றுக்கிட்டு விஜய் சாரும் அதில் நடித்து பயங்கர பிளாக் பஸ்டர் ஆச்சு, கிரிட்டிக்ஸ்லேயும் ஒரு ஓகேவான படம்ன்ற பேர் வாங்குச்சு. இந்த மாதிரி ஒரு டிரெக்டர் கூட அஜித் சாருக்கு அமையலை. அஜித் சாருக்கு வாச டிரெக்டர்ஸ் ஃபுல்லாக அவரை பேஸ் வாய்ஸில் பேச வச்சு கண்ணாடியை போட்டுட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் நடக்க வச்சு மூஞ்சில் எக்ஸ்பிரஷனே இல்லாத பூமார் வசனங்களை மட்டுமே பேச வச்சு ஒரு மாதிரி ஒரு அஜித் சார்ன்ற ஒரு நல்ல நடிகரையே கெடுத்துட்டானுங்கன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட சவுத் இந்தியா சல்மான்கான் மாதிரி ஆக்கிட்டாங்க. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க, வரலாறு கண்டுகொண்டேன் வில்லன் மாதிரி படங்களில் ஃபேபுலஸாக நடிச்சிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் எந்த ஒரு கேரக்டர் கொடுத்தாலும் யோசிக்காம நல்லா இருந்தால் பர்ஃபெக்டாக நடிக்கக்கூடிய ஆக்டர் தான். ஸோ அவரை ஒழுங்காக யூஸ் பண்ணாமல் மட்டமாக வேஸ்ட் ஆக்குறப்ப தான் ரொம்ப வயிறு எரியுது.
என்னை அறிந்தால ஜிவிஎம் சூப்பராக அஜித் சாரை ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. பட் வீர மாதிரி ஒரு படத்துக்கு அப்புறம் என்னை அறிந்தால் வரப்ப அஜித் ஃபேன்ஸ்க்கு என்னை அறிந்தால் மாதிரி ஒரு வெல்மேட் கமர்ஷியல் படத்தை ஜீர்ணிக்கக்கூடிய பக்குவம் எல்லாம் போச்சு. ஸோ அது ஆகா ஓகோன்லாம் ஹிட் ஆகாமல் ஒரு நார்மல் ஹிட் மூவியாக தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அஜித் சார் அடுத்து ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிற ரெண்டு டிரெக்டர்ஸ், ஒன்று சுதா கொங்கரா, இன்னொன்று கார்த்திக் சுப்ராஜ், இல்லைனா வெங்கட் பிரபு, விஷ்ணுவர்தன் மாதிரி டிரெக்டர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். எப்படியாச்சும் ஒரு நல்ல அஜித் சார் படத்தை சீக்கிரம் பார்க்கணுன்றது தான் என்னோட ஆசை கனவு எல்லாமே. அடுத்து அஜித் சார் எந்த டிரெக்டர்ஸோட ஒர்க் பண்ணணுன்றதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஜாயின் பட்டனை ஏன் எனேபிள் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஜாயின் பட்டனே வேணாம்ன்ற முடிவுக்கு வந்துட்டோம். ஸோ அது வேற தேவையில்லாத காசு பிடுங்குற மாதிரி இருக்குது. ஸோ அது வேணாம்னு முடிவுப்பட்டோம். மெம்பர்ஷிப்பில் போடுறதா சொன்னால் அதே சென்சால்டு போர்ஷன்ஸாக நாங்கள் எல்லாருக்குமே தெரிகிற மாதிரி பப்ளிக்காக போட்டுடலான்ற முடிவு பண்ணிட்டோம். ஸோ அதையும் அடுத்து எப்பயாச்சும் போட்டுடுறோம். அண்ட் ஷார்ட் ஃபிலிம் எப்போ வரும்ன்றதை அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லா வீடியோஸையும் பார்த்துருங்க. அவ்வளோதான், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.